மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அமல்கமேஷன் அப்சார்ப்ஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைப்பு, ஈர்ப்பமைப்பு மற்றும் மறு அமைப்பு. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒவ்வொன்று பற்றியான மீனிங் பற்றி கிளியராக மீனிங் வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துருவோம். உதாரணத்தோட அதோடைய பொருளை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஈஸியாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். காரணம் என்னென்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இருக்கட்டும், டிஆர்பி பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், இல்லை நெட் செட் எக்ஸாம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்றை பற்றியான பொருள் அதாவது மீனிங்கை தான் கேட்குறாங்க, ரைட்டா? அந்த மீனிங் கொடுத்து டெஃபினேஷன்ஸை கொடுத்து கீழே வந்து இது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் டென்ட் எல்லோ கலர் டென்ட் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றிணைப்பு அதாவது அமல்கமேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான தொழிலில் ஈடுபடும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனிகள் கலைக்கப்பட்டு புதிய கம்பெனியை அமைப்பதே ஒன்றிணைப்பு என்று அழைக்கிறோம். என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, ஒரே மாதிரியான தொழில் அதாவது சேம் பிஸ்னஸ் நேச்சர் அப்படிங்கிறீங்க இல்லையா, அது மாதிரி ஒரே மாதிரியான தொழில். இப்போ பேங்க்னு வச்சுக்கல உதாரணமா, இப்போ வந்து ஒரு பேங்க் ஏதோ எக்ஸ்ன்னு ஒரு பேங்க் வச்சுருங்க, அடுத்து ஒய் ஒய்ங்கிற ஒரு பேங்க், இந்த மாதிரி ஒரே மாதிரி தொழில் ரெண்டுமே என்னது வங்கி நடவடிக்கைங்கிற வங்கி தொழில பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரியான தொழில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனிகள், நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக வங்கி சொன்னேன், பட் இங்க கம்பெனி சொல்றாங்க சரிங்களா. ஸோ அப்படி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னா கலைச்சிடுறாங்க, கலைச்சிட்டு என்ன பண்றாங்க புதிய கம்பெனி என்ன பண்றாங்க தோற்றுவிக்கிறாங்க. அப்படி தோற்றுவிச்சாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஒன்றிணைப்பு, இங்கிலீஷ்ல சொல்ல போனா அமல்கமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஓகே, இதனை இணைப்பு அதாவது மெர்ஜர் என்றும் அழைக்கலாம். இதில் ஒரே தொழிலில் ஈடுபடுகின்ற இரண்டுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் ஒன்றாக இணைந்து கலைப்பு செய்து புதிய கம்பெனியை அமைப்பதாக. மூணு விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே தொழிலில் ஈடுபடக்கூடிய இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனிகள், இது முதல் பாயிண்ட், அதுக்குள்ள இருக்கக்கூடிய எனது கீ பாயிண்ட். ஓகேவா, அது என்னது ஒன்றாக இணைது, இது ரெண்டாவது கீ பாயிண்ட். அப்புறம் என்ன பண்றாங்க, அப்படி இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பழைய கம்பெனி, இந்த இரண்டு அல்லது மேற்பட்ட கம்பெனி சொன்ன பாத்தீங்களா, அந்த பழைய கம்பெனி என்ன பண்றாங்க கலைச்சிடுறாங்க, லிக்விடேட் பண்ணிடுறாங்க. கலைச்சிட்டு என்ன பண்றாங்க புதிய கம்பெனி நியூ கம்பெனியை தோற்றுவிக்கிறாங்க. அப்படி இந்த மூணு விதமான கீ டேர்ம்ஸ் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் வச்சுட்டீங்கன்னா அப்படி எது அந்த மாதிரி ஒரு புதிய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்டால் அந்த ஒருங்கிணைப்புக்கு அந்த ஒன்றிணைப்புக்கு பேர் தான் என்னது அமல்கமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஓகே, இது ஒரு உதாரணமா கூட நம்ம எளிய முறையில பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் புதிய கம்பெனிங்கிறது என்னன்னா கலைக்கப்பட்ட பழைய கம்பெனிகளின் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா புதிய கம்பெனி சொல்றோம்ல, பழைய கம்பெனிங்கிறது ஓல்டு கம்பெனி, ஓல்டுனா இந்த ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனிகள். இந்த கம்பெனில என்ன பண்றாங்க கலைச்சிட்டாங்க, கலைச்சிட்டாங்க என்ன பண்ணுவாங்க புதிய கம்பெனி தோற்றுவிக்கிறாங்க. அப்ப கலைச்சிட்டோன இந்த கலைக்கப்பட்ட அந்த பழைய கம்பெனியுடைய சொத்து மற்றும் பொறுப்பு இருக்கு இல்லையா, அதை யாரு சார் எடுத்துக்குவா அப்படின்னா இந்த புதிய கம்பெனி தான் என்னது பண்ணுது எடுத்துக்குது, மறந்துடக்கூடாது சரிங்களா. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கலாம். எக்ஸ் அண்ட் கோ மற்றும் ஒய் அண்ட் கோ இந்த ரெண்டு கம்பெனி இருக்குது நீங்க வச்சிருங்க சரிங்களா. இப்ப இந்த ரெண்டு கம்பெனி ஓல்டு கம்பெனி, அது எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு எக்ஸும் அந்த ஒய் ரெண்டு கம்பெனி என்ன பண்ணுதுன்னா ஒரே டைப் ஆஃப் பிசினஸ் அதாவது சேம் நேச்சர் கொண்ட ஒரு தொழிலை வந்து என்ன பண்றது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ரெண்டு கம்பெனி என்ன பண்றாங்கன்னா கலைச்சிடுறாங்க, கலைச்சிட்டு எக்ஸ் ஒய் அண்ட் அண்ட் கோ நல்லா புரிஞ்சுக்கங்க, எக்ஸ் அண்ட் கோ ஒய் அண்ட் கோ அப்படிங்கிறது தனித்தனி கம்பெனி, இது ரெண்டும் என்ன பண்றாங்க கலைச்சிட்டு அதை இணைச்சு ஃபர்ஸ்ட் இணைச்சிருவாங்க, இணைச்சதுக்கு அப்புறம் அதை கலைச்சிட்டு புதிய கம்பெனியான எக்ஸ் ஒய் அண்ட் கோ என்று புதிய கம்பெனியாக மாறுகிறது. இப்படி மாறுனுச்சுன்னா அதை தான் ஒன்றிணைப்பு மெர்ஜர் அமல்கமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, இதுல எக்ஸ் கம்பெனியும் ஒய் கம்பெனியும் விற்பனை கம்பெனி, தட் மீன்ஸ் விற்கும் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா ஒய் கம்பெனி, இந்த ஓல்டு கம்பெனி சொல்லுவோம், அந்த ஓல்டு கம்பெனி அது வந்து விற்கும் கம்பெனி அதாவது லிக்விடேட்டர் ஆஃப் வெண்டார் கம்பெனி சொல்லி சொல்லுவாங்க, அதாவது வெண்டார் கம்பெனி நான் வச்சுக்கங்களேன். அது மாதிரி இன்னொன்று ஒரு வார்த்தை ஒரு கீ டேர்ம்ஸ் இருக்கு பின்னாடி வர செயலையும் சொல்றேன், இது வந்து டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி சொல்லுவாங்க, ஓஆர் ஓஆர் முடியும், ஓஆர்னாலே ஓல்டு நான் வச்சுக்கேன். ஸோ வெண்டார் கம்பெனி விற்கும் கம்பெனி. அதே மாதிரி எக்ஸ் ஒய்ங்கிற ஒரு நியூ கம்பெனி என்ன பண்ணாங்க புதுசா ஃபார்ம் ஆனிச்சா இந்த பார்த்தோமா, ஸோ அப்போ எக்ஸ் ஒய்ங்கிற அந்த புதிய கம்பெனி வாங்கும் கம்பெனி என்று அழைக்கிறாங்க. ரெண்டு விஷயம் தான்ப்பா கன்ஃபியூஸே ஆகிக்க வேண்டாம், எக்ஸ் கம்பெனி ஒய் கம்பெனிங்கிறது ஓல்டு கம்பெனி, அந்த ஓல்டு கம்பெனியை இணைச்சு அதை கழிச்சிட்டு புதிய கம்பெனியான எக்ஸ் ஒய் கம்பெனிங்கிறத என்னது உருவாக்குறாங்க. அப்படி அந்த ஓல்டு கம்பெனிக்கு பேரு விற்கும் கம்பெனி, அந்த நியூ கம்பெனிக்கு பேரு வாங்கும் கம்பெனி, இந்த பர்ச்சேஸ் கம்பெனி. அவ்வளோதானே, ரொம்ப ஈஸி தானே.
புரிஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போலாமாப்பா. ஓகே, இப்ப ஈர்ப்பு செய்தல் அப்சார்ப்ஷன் சொல்லி சொல்றாங்க. அப்சார்ப் பண்ணு சொல்லுவாங்களே, அதான் அப்சார்ப்ஷன். ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி மற்றொரு கம்பெனியின் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டால் அந்த செயல்முறைக்கு ஈர்ப்பு செய்தல் என்று பெயர். அதாவது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குப்பா, ஒரு கம்பெனி வந்து நடந்துகிட்டு இருக்கு, நடைபெற்றுகிட்டு இருக்கு. அந்த கம்பெனியோட என்ன பண்றாங்க, சொத்து பொறுப்புகளை ஒரு புதிய கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்துக்குது. புதிய கம்பெனி கூட சொல்லுவாங்க, அதுவும் இயங்கிக்கிட்டு இருக்க கம்பெனி தான். ஒரு உதாரணம் பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு புரிய வரும், சரிங்களா? அப்படி எடுத்துக்கொண்டால் அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஈர்ப்பு செய்தல் சொல்லி சொல்லுவாங்க. இங்க புதிய கம்பெனி என்ற என்னன்னா தோன்றுவது இல்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிச்சு. புதிய கம்பெனி தோன்றுவதில்லை. இதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன் பாருங்களேன், அப்பதான் ஈஸியா புரியும். இப்ப எக்ஸ் ஏன்னு வச்சுக்கோ, ஏ என்ற கம்பெனி பி என்ற கம்பெனியை எடுத்துக்கொண்டால் அப்ப இதுல இருந்து என்ன சார் அர்த்தம்? ஏங்கிற கம்பெனியும் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு, ஏதோ சம் பிசினஸ் என்ன பண்ண ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? பி என்ற கம்பெனியும் என்ன பண்ணிட்டு இருக்கு, ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இப்ப இந்த ஏங்கிற கம்பெனி என்ன பண்ணுது, பிங்கிற கம்பெனியை எடுத்துக்கொள்கிறது, அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கொண்டால் அதுக்கு பேர் வந்து ஈர்ப்பு செய்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா? இப்ப இங்க ஏ கம்பெனி நம்ம என்னன்னு சொல்லுவோம், வாங்கிய கம்பெனி, ஏன்னா அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுது, சோ பர்ச்சேசிங் கம்பெனி. பி கம்பெனி என்ன சொல்லுவோம், என்னது, வெண்டார் கம்பெனி, தட் மீன்ஸ் என்னது, செல்லிங் கம்பெனி சொல்லி சொல்லுவோம். இவ்வளவுதான்ப்பா. அப்ப இங்க என்னன்னா புதிய கம்பெனிக்கு வேலையே இல்லை, சரிங்களா? சரி, இப்ப அடுத்து போலாமா ராஜா? மறு அமைப்பு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு கம்பெனி தொடர்ந்து நட்டத்தையே தழுவி வந்தால், நல்லா புரிஞ்சுக்கணும், நட்டத்தை தழுவி வரும்போதுதான் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஒரு கம்பெனி தொடர்ந்து நட்டத்தை தழுவி வந்தால் அந்த கம்பெனியுடைய நிதி அமைப்பு முறை மாற்றணும், சரிங்களா? அப்படி மாற்றி அமைக்கும் முறைக்கு பேர் தான் மறு அமைப்பு, சரியா? ஓகே, அது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்கப்பா. இது வந்து இரண்டு வகைப்படும், ஒன்னு வெளி மறு அமைப்பு, இன்னொன்னு அக மறு அமைப்பு. இங்கிலீஷ்ல சொல்ல போனா எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அகனா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா ராஜா? ஓகே, இப்ப எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய புற மறு அமைப்பை பத்தி பாத்துருவோம். ஒரு கம்பெனி கலைக்கப்பட்டு மற்றொரு புதிய கம்பெனியாக மாறும். இதுல ரொம்ப முக்கியம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒன்றிணைப்புல பார்த்திருப்போம். என்ன பார்த்தோம், எக்ஸ் ஒய்ங்கிற பழைய கம்பெனி கலைக்கப்பட்டு எக்ஸ் ஒய்ங்கிற புதிய கம்பெனி உருவானுச்சு பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும். ஒரு கம்பெனி, அங்க வந்து ஒன்று அல்லது மேற்பட்ட கம்பெனி பார்த்தோம், எக்ஸ் ஒய் இருந்துச்சு, ஆனா இங்க அப்படி கிடையாது, ஒரே ஒரு கம்பெனி. ஒரு உதாரணமா ஏன் வச்சுக்கோங்களேன், ஏங்கிற கம்பெனி கலைக்கப்பட்டுரும், ஏன்னா அது ஓல்டு கம்பெனி. அப்ப என்னது, புதிய கம்பெனி பிங்கிற ஒரு கம்பெனி என்னது மாறுது, அவ்வளவுதான். சோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, வெளி மறு அமைப்பு என்று சொல்றாங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சொல்றாங்க. இதுல புதிய கம்பெனி பழைய கம்பெனியுடைய சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ளும். புதிய கம்பெனி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு உதாரணத்துக்காக என்ன சொன்னீங்க, பி கம்பெனி சொல்லியிருந்தேன். பழைய கம்பெனிக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஏன்னு சொல்லுங்கன்னு. அப்ப பி கம்பெனி என்ன பண்ணும்னா, இந்த பழைய கம்பெனியான ஏ கம்பெனியோட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை எடுத்துக்கொள்கிறது, அவ்வளவுதான் ராஜா. இதுக்கு இன்னொரு உதாரணமா பாத்துருமே, ஸ்டார் என்ற ஒரு கம்பெனி கலைக்கப்படுது. அப்ப ஸ்டார்ங்கிற கம்பெனி என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல என்ன எழுதிக்கீங்க, ஓல்டு கம்பெனி, சரிங்களா? அந்த கம்பெனி வந்து கலைக்கப்படுகிறது. அதுக்கு பதிலா நியூ ஸ்டார் என்ற புதிய கம்பெனியாக மாறுகிறது, சரியா? அப்ப ஸ்டார்ங்கிற ஒரு ஓல்டு கம்பெனி, அது வந்து கலைக்கப்பட்டு நியூ ஸ்டார் என்ற ஒரு புதிய கம்பெனியாக மாறுனுச்சுன்னா அதுக்கு பேரு வெளி மறு அமைப்பு, எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? இப்ப இந்த ஸ்டார்ங்கிறது என்னது, ஓல்டு கம்பெனி சொல்லி சொல்லுவாங்க, செல்லிங் கம்பெனி சொல்லுவாங்க, விற்பனை கம்பெனி. நியூ ஸ்டார்ங்கிற என்னது, நியூ கம்பெனி சொல்லுவாங்க, புதிய கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இதுதான் பர்ச்சேசிங் கம்பெனி, மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்த அக மறு அமைப்பு, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இதுல என்ன சார் நடக்குது, இதனை மூலதன குறைப்பு எனவும் அழைக்கலாம். இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கேபிட்டல்ல ரிடக்ஷன் பண்றாங்க, சரிங்களா? மூலதனம்னா கேபிட்டல், அதை வந்து குறைக்கிறது, ரிடக்ஷன் பண்றது. சரி, இம்முறையில் நிறுமத்தில் குவிந்து கிடக்கும் நட்டங்களை போக்கு எழுத. ஏன்னா ஒரு நிறுமத்துல பாத்தீங்கன்னா நிறைய லாஸ் ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்ப அந்த லாஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் ஆஃப் பண்ணணும், அதாவது போக்கு எழுதணும். அப்படி குவிந்து கிடக்கும் நட்டங்களை போக்கெழுதணும். அடுத்து கம்பெனியுடைய பங்கு முதலை குறைத்து பங்கு முதல் அமைப்பை மாற்றம் செய்யும் நடவடிக்கையே அகமறுமைப்பு. இல்ல என்ன சார் கேட்டோம் அப்படின்னா, குவிந்து கிடக்கும் நட்டங்களை போக்கெழுதணும், அந்த ரைட் ஆஃப் பண்றதுக்காக அந்த கம்பெனியுடைய பங்கு முதல் இருக்கு இல்லையா, அந்த ஷேர் கேபிட்டல், அந்த கேபிட்டல் என்ன பண்றாங்க, குறைக்கிறாங்க. குறைச்சா இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா அகமறு அமைப்பு. அதனாலதான் இதை வந்து ஃபர்ஸ்டே ஒரு பாயிண்ட் சொன்னேன், என்னன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்க, மூலதன குறைப்பு என்று அழைக்கலாம். இது கேட்ட கொஸ்டின், பிஜிடிஆர்பில நெட் செட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், எந்த எந்த ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேபிட்டல் ரிடக்ஷன் என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் ஆன்சர் வந்து இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அக மறு அமைப்பு தான் என்னது, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மூலதன குறைப்பு, கேபிட்டல் ரிடக்ஷன் சொல்லி அழைக்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்க, இதில் கம்பெனி கலைக்கப்படுவதில்லை. இந்த அகமறு அமைப்புல கம்பெனி கலைக்கப்படுவதில்லை, அது மாதிரி புதிய கம்பெனி தோற்றுவிப்பது இல்லை, ரொம்ப முக்கியம். இந்த புறமைப்புல என்னது,
புதிய கம்பெனி என்ன இருக்கு பாருங்க புதிய கம்பெனி என்னது தோற்றுவிக்கப்படுகிறது இந்த பாருங்க இந்த இடத்துல பாருங்க புதிய கம்பெனியாக மாறுகிறது அப்ப புதிய கம்பெனி தோற்றுவிக்கப்படுகிறது ஆனா இந்த அக மறு அமைப்புல புதிய கம்பெனி தோற்றுவிப்பது கிடையாது ரொம்ப கவனம் முக்கியமான விஷயம் முக்கியமான உள்ள வேறுபாடு கவனமா பாத்துங்க இதுவும் பிஜிடிஆர்ல கேட்ட क्वेश्चन அடுத்து வெளி மறு அமைப்புக்கும் அக மறு அமைப்புக்கும் உள்ள வேறுபாடு இப்ப பார்த்தோம்ல ராஜா அதாவது எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சார் வேறுபாடுகள் அடுத்து பாத்துறோமா ஃபர்ஸ்ட் அக மறு அமைப்பு அகனா இன்டர்னல் அர்த்தம் புறனா எக்ஸ்டர்னல் நம்ம தமிழ் மீடியம் படிச்சாலும் இந்த சின்ன சின்ன கீ டம்ஸ் நான் சொல்லும் போதே பக்கத்துல இங்கிலீஷ் எழுதி வச்சிருங்க அது எதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா நீங்க கொஸ்டின் பேப்பரை நீங்க எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் வாசிக்கும் போது கொஸ்டின் தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் அப்ப தமிழ்ல படிக்கிறீங்க அந்த கீ டம்ஸ் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும் அந்த மூணு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்றதுக்கு இந்த கீ டேர்ம்ஸ் இங்கிலீஷ்ல பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவுமே உதவியா இருக்கும் சரிங்களா அதனாலதான் இங்கிலீஷ்ல சொல்லிக்கிட்டே வரேன் நீங்க பக்கத்திலேயே வீடியோ பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஓகே கம்பெனி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்பெனி மறுவமைப்பு செய்யப்படுகிறது அதாவது என்னது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறாங்க இதுல அக மறுவமைப்புல என்ன சொல்லியிருந்தேன் கேபிட்டல் குறைப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ மறுவமைப்பு செய்யறாங்க ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா கம்பெனி மூடப்படுகிறது எந்த கம்பெனி ஓல்டு கம்பெனி மூடப்பட்டு புதிய கம்பெனி தொடங்குவாங்க அதனால இங்க மூடப்படுது இங்க கம்பெனிலாம் மூடப்பட மாட்டாங்க அதுக்கு பதிலா அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய அந்த மூலதனத்தை என்ன பண்ணுவாங்கப்பா மூலதன ஸ்ட்ரக்சரை அதை வந்து ஆல்டர் பண்ணுவாங்க சரிங்களா அந்த கேபிட்டல் வந்து ரிடக்ஷன் குறைப்பாங்க சரிங்களா அதான் அங்க சொல்லியிருந்தேன் அடுத்து ரெண்டாவது பயன் பாத்துருமா ராஜா இது ஒரு அக ஏற்பாடாகும் அதை இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் இது ஒரு புற ஏற்பாடு இது வந்து எக்ஸ்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் அதாவது கம்பெனிக்கு உள்ளுக்குள்ள நடக்கிறது இது கம்பெனிக்கு வெளியில் நடக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து தேவைப்பட்டால் மூலதனம் மற்றும் பொறுப்புகள் குறைக்கப்படும் இதான் நீடு ஏன்னா அக மறுமைப்புன்னு சொல்லிட்டோம் இல்லையா சோ அப்ப கம்பெனிக்குள்ளதான் நடக்குது சோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னது அந்த மூலதனம் கேபிட்டலையோ இல்ல லைபிலிட்டியோ என்ன பண்ணுவாங்க அவங்க குறைச்சுக்குவாங்க சரிங்களா இங்க வந்து அந்த மாதிரி குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல ஏன் அப்படின்னா இங்க என்னது புதிய கம்பெனி உருவாகுது இல்லையா ஓல்டு கம்பெனியை நம்ம ஓல்டு கம்பெனியை வந்து என்ன பண்ணிடுறோம் முடிடுறோம் லிக்விடேட் பண்ணிட்டு நியூ கம்பெனி நம்ம என்ன பண்றோம் கிரியேட் பண்றோம் சோ அப்படிங்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து இந்த மாதிரி மூலதனமோ பொறுப்புகளோ குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை புதிய கம்பெனி உருவாக்கப்படுகிறது சரி கம்பெனி மற்றொரு கம்பெனிக்கு விற்கப்படுவதில்லை அதாவது கம்பெனினா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப ஓல்டு கம்பெனி நியூ கம்பெனி சொல்றோம் இல்ல எக்ஸ்ங்கிறோம் ஒய்னு சொல்றோம் அந்த மாதிரி இருக்கப்ப எக்ஸ் கம்பெனி வந்து ஒய் கம்பெனிக்கு விற்கப்படுவதில்லை அப்படிங்கிறோம் அப்ப என்ன அர்த்தம்னா இங்க செல்லிங்கிற ப்ராசஸ் நடக்கல அந்த ஒரே கம்பெனி தன்னுடைய என்னது மூலதன கட்டமைப்பு மட்டும் மாத்திக்குது அவ்வளவுதான் ஆனா இங்க அப்படி கிடையாது ஒரு கம்பெனி மற்றொரு கம்பெனிக்கு விற்கப்படுகிறது செல்லிங் ப்ராசஸ் இங்க நடக்குது சரிங்களா எக்ஸ்ங்கிற கம்பெனி என்னது கலைக்கப்பட்டு ஒய்ங்கிற ஒரு கம்பெனியாக மாற்றப்படுகிறது அப்ப எக்ஸ்ங்கிற கம்பெனி என்னது விற்கும் கம்பெனி ஒய்ங்கிற கம்பெனி என்னது வாங்கும் கம்பெனி அப்ப என்னது இங்க செல்லிங் ப்ராசஸ் நடக்குது இல்லையா அவ்வளவுதான் சரிங்களா ஓகே இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லி பாத்துட்டு இருக்கேன் நீங்க வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம் முன்னாடிக்குள்ள ஸ்லைடையும் இந்த ஸ்லைடையும் ஏன்னா முன்னாடிதான் மீனிங் பத்தி சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்ப இதோட வேறுபாடு அது ரெண்டையும் நீங்க திரும்ப திரும்ப பார்த்து ஒரு நோட் போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க எழுதுனதுக்கு அப்புறம் நீங்களே போய் பிஜிடிஆர்பி அதாவது டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பியோடைய பிஜிடிஆர்பியோட கொஸ்டின் ஸ்லெட் கொஸ்டின் நெட் கொஸ்டின் எடுத்து பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா நீங்க ஆன்சரா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி தான் நான் நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும் சரிங்களா நெட்ல வந்து தமிழ்ல இருக்காது செட் எக்ஸாம்ல தான் தமிழ்ல கொஸ்டின் இருக்கும் சோ ஆனா நீங்க அந்த இங்கிலீஷ்லயும் இருக்கான வீடியோ எல்லாம் டெமோ வீடியோ போட்டிருக்கனால நீங்க இங்கிலீஷ்ல என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நெட் எக்ஸாம்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம் சரிங்களா ரெண்டு விதத்துலயும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டு சக்சஸ் பண்ணணும் அதுதான் நாங்க கேட்டுக்கிறோம் சரிப்பா நெக்ஸ்ட் போய்க்கலாம்ப்பா அக மறு அமைப்பு அக மறு அமைப்புல மூலதன குறைப்பு கணக்கு தயாரிக்கப்படுகிறது இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்ல ராஜா அதுல வந்து என்னென்னலாம் ஒரு சில கீ பாயிண்ட் இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின்பா இது வந்து ஆக்சுவலி சம்மில் தான் புரியும் ப்ராப்ளம் நடத்தணும் நம்ம அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோஸ் வந்து நம்ம இந்த இந்த வீக் ஷெட்யூல்ல இருக்கவங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் அவங்க அதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சண்டே டெஸ்ட் இருக்கனால ஆன்லைன் டெஸ்ட் இருக்கனால பட் இப்போ உங்களுக்கு நான் இதை அப்லோட் பண்றேன் நீங்க கவனிச்சுங்க இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப 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 முக்கியம் இது சம் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் ஆனா இப்ப சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணல தீரியா நீங்க அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கீ பாயிண்ட்ஸை பார்த்துக்கிட்டாலே போதுமானது சரிங்களா ஓகே அக மறு அமைப்புல மூலதன குறைப்பு கணக்கு தயாரிக்கப்படுகிறது சரி அடுத்து அக மறுமைப்பு மறு மதிப்பீட்டு கணக்கு லாபத்தை காட்டினால் அதனை மூலதன குறைப்பு கணக்கு என்ன பண்ணணும்ப்பா வரவு வைக்கணும் இதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா லாபத்தை காட்டுச்சுன்னா வரவு வைக்கணும் அதே சமயம் அக மறு அமைப்புல மறு மதிப்பீட்டு கணக்கு வந்து நட்டத்தை காமிக்குது நட்டத்தை காமிச்சுனா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதனை மூலதன குறைப்பு கணக்குல என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும்
லாபத்தை காட்டினா வரவு வைங்க, நட்டத்தை காட்டினா பற்று வைங்க, சரிங்களா? அனைத்து குவிந்த நட்டங்களையும் போக்கு எழுதிய பிறகு மூலதன குறைப்பு கணக்கில் மீதம் இருந்தால் அதனை மூலதன காப்பு கணக்கிற்கு மாற்ற வேண்டும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், சரிங்களா? அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல நான் வச்சுக்கோங்க. எல்லா நட்டங்களையும் நீங்க போக்குறதுன பிறகு மீதம் ஏதாவது ரிமைனிங் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை மூலதன காப்புக்கு, கேபிட்டல் ரிசர்வ் சொல்லக்கூடிய மூலதன காப்புக்கு என்ன பண்ணிடணும், நம்ம என்னது, இட் சுட் பி டிரான்ஸ்ஃபர்ட், மாற்றப்பட வேண்டும், சரிங்களா ராஜா? ஓகே, அடுத்து போலாமா? இப்ப ஒன்றிணைப்பு, ஈர்ப்பு செய்தல், மறு அமைப்பு, இந்த மூணு பார்த்தோம் இல்லையா? அந்த மறு அமைப்புல இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய அக மறு அமைப்பு, புற மறுமைப்பு இருந்துச்சு. ஸோ இந்த மூணுக்குள்ள வேறுபாடை பத்தி பாத்துருவோம். இப்ப ஒன்றிணைப்புல என்ன சார் அப்படின்னா, குறைந்தது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனிகள் இங்க கம்பெனிகள் வந்து கலைக்கப்படுப்பாங்க. குறைந்தது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனிகள் இங்க என்ன பண்றாங்கன்னா லிக்விடேட் பண்றாங்க, கலைக்கிறாங்க. ஆனா ஈர்ப்பு செய்தல் அப்சார்ப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனிகள் கலைக்கப்படுது, ரொம்ப முக்கியம், சரிங்களா? அடுத்து வெளி மறு அமைப்புல ஒரு கம்பெனி மட்டும்தான் கலைக்கப்படுது, இதுல வெளி மறு அமைப்புல. அதே பக்கத்துல எழுதி வச்சுக்க நான் சொல்லும் போது பாயிண்ட்ஸ், அக மறு அமைப்புல கம்பெனி கலைக்கப்படாது, அதனுடைய என்னது அந்த கேபிட்டல் ரிடக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது அந்த மூலதன கட்டமைப்பு மட்டும்தான் மாத்துவாங்க. அதனால இந்த இடத்துல எழுதி வச்சுக்கணும், அக மறுமைப்புல கம்பெனி கலைக்கப்படுவதில்லை, என்ன பண்றாங்க, அதனுடைய மூலதன கட்டமைப்பை மட்டுமே மாத்துறாங்க. சரி, புதிய கம்பெனி தோற்றுவிக்கப்படுகிறது, இதுல ஒன்றிணைப்புல ஈர்ப்பு செய்தலையும் புதிய கம்பெனி என்னது கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் எக்ஸுங்கிற ஒரு கம்பெனி, ஒய்ங்கிற ஒரு கம்பெனி, ரெண்டுமே எக்ஸிஸ்டிங் இருந்துகிட்டு இருக்கு. அதுல எக்ஸ் கம்பெனி என்ன பண்ணுது, ஒய் கம்பெனியை அப்சர்வ் பண்ணிக்கிது, அதை வாங்கிக்குது, அவ்வளவுதான். ஸோ அப்போ புதிய கம்பெனி இங்கே தோற்றுவிக்கப்பட மாட்டாங்க. இங்கே புதிய கம்பெனி எங்கே தோற்றுவிக்கிறாங்கன்னா வெளி மறு அமைப்பு, அதாவது எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல புதிய கம்பெனி தோற்றுவிக்கப்படுகிறது. இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய அக மறு அமைப்புல கிடையாது, அது இங்கே சொல்லலை. ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கணும், நான் சொல்லும் போதே கீ பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கல. அப்போ புதிய கம்பெனி எங்கே தோற்றுவிக்கப்படும், வெளி மறு அமைப்புல. எங்கே தோற்றுவிக்கப்படாது, என்னது, அக மறு அமைப்புல. நோட் பண்ணிக்கோங்கப்பா. இங்க பாத்தீங்கன்னா ஒன்றிணைப்புல புதிய கம்பெனி தோற்றுவிக்கப்படும், இங்க தோற்றுவிக்கப்படாது, இதுல ஈர்ப்பு செய்தல்ல. அடுத்து பிற கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிறது, எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் பிற கம்பெனி எடுத்துக்கொள்ளியும், இங்க அதாவது பிற கம்பெனினா அசசன்ட் லேபரேட்டிஸ், வேற ஒன்றும் இல்லை. பிற கம்பெனியோட அதர் அதர் கம்பெனியுடைய அசசன்ட் லேபரேட்டிஸ் வந்து என்ன பண்ணுவோம், நியூ கம்பெனி எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து புதிய கம்பெனி அந்த பழைய கம்பெனியுடைய சொத்து மற்றும் பொறுப்புகளை அசசன்ட் லேபரேட்டிஸை எடுத்துக்கணும். இது வந்து அக மறு அமைப்புல எடுத்துக்கொள்ளப்படாது, ஆனா இதுல வெளி மறு அமைப்புல எடுத்துக்கொள்ளப்படும். எது, சொத்து மற்றும் பொறுப்புகள், எதனுடையது, அந்த அதர் கம்பெனி, அந்த ஓல்டு கம்பெனியுடைய சொத்து மற்றும் பொறுப்புகளை வெளி மறு அமைப்புல எடுத்துக்கொள்றாங்க, அக மறு அமைப்புல எடுத்துக்கொள்வது இல்லை. அதை பார்த்துங்க. அடுத்து கொள்முதல் மறுபெயர், அதாவது பர்ச்சேஸ் பிரைஸ் சொல்லுவோம் இல்லையா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், அதை வந்து இதுல வந்து உண்டு, அந்த கொள்முதல் கன்சிடரேஷன் வந்து பண்றாங்க. இதுல வந்து பார்த்தா இதுலயும் உண்டு, ஏன்னா கம்பெனி வாங்குறாங்க இல்லையா, சரியா? ஏன்னா எப்போ வந்து ஒரு இடத்துல பர்ச்சேஸ் அண்ட் செல்லிங் கம்பெனி ரெண்டு கம்பெனி வந்துருச்சோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் அப்படின்னா, இந்த கொள்முதல் மறுபயன் வந்துடும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்துடும். ஓகே, அகமறு அமைப்பில் கொள்முதல் மறுபயன் கிடையாது, ஏன்னா அங்கே என்ன பண்ணுறதுல ரெண்டு கம்பெனி, புதிய கம்பெனி என்னது உருவாகுவது கிடையாது, அதனால அங்கே கொள்முதல் மறுபயனுக்கு வேலை இல்லை. ஆனால் எதில் உண்டு, எழுதி வச்சுக்கணும் பக்கத்தில், எதுலப்பா உண்டு, வெளிப்புற, தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் கொள்முதல் மறுபயன் வந்து உண்டு ராஜா, சரிங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம அமல்கமேஷன், அப்சார்ப்ஷன் அண்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட், ஓகேவா? இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்க. இது முழுக்க முழுக்க தமிழ்லேயே தேர்வு எழுதுறவங்க, தமிழ்லேயே பிகாம் எம்காம் பிஎட் படித்தவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம், அவங்களுக்கான ஆன்லைன் கிளாஸும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் தமிழ் வழியில் படித்தவங்க நம்ம நாங்களும் வந்து வெற்றி பெறணும், ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு 20% வந்து இடஒதுக்கீடு இருக்குது, தமிழோட தமிழக அரசு கொடுத்துருக்காங்க, அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. அதனால என்ன பண்றேன்னா, நம்ம தமிழ் வழியிலேயே நான் படிக்கணும், தேர்வு எழுதணும், பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸும் கொடுக்குறோம், எங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷெடியூல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த ஷெடியூல் படி தான் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கான ஷெடியூல் தான் இப்போ உங்களுக்கு டெமோ வந்து வீடியோ கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதை பாருங்க. அடுத்து அதோடைய இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான யூனிட் டெஸ்ட்டும் வந்து டெமோ கொடுப்பேன், அதில் வந்து அதோடைய கீ எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன், அதெல்லாம் பாருங்கள். எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஜாயின் பண்ணலாம் நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டே கேளுங்க. இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்றவங்க, அவங்க படிச்சுட்டு இருக்கோம் 4-5 தேர்வு எழுதுனவங்க, இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த வீடியோஸ் காமிச்சு நல்லா இருக்கா, கரெக்டாக நடத்துகிறாங்கன்னு கேளுங்க. ஏன்னா நான் முழுக்க முழுக்க என்ன பண்ணியிருக்கேன்னா, பிஜிடிஆர்பி, ஏன்னா நாங்கள் கல்லூரி பேராசிரியராக இருக்கிறனால நாங்கள் ஒரு டீமாக செயல்பட்டு இருக்கோம். இதில் எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி
அதுக்கேத்தாப்புல தான் நோட்ஸ் எல்லாம் நாங்க ரெடி பண்றோம். ஏன்னா க்வெஸ்சன் வந்து எப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சீங்கன்னா உங்களால இந்த 20 யூனிட்டையும் மைண்ட்ல வச்சுக்க முடியும். அந்த மைண்ட்ல வச்சக்கூடிய விஷயத்த அந்த சரியான நேரத்துல எக்ஸாம்ல 3 hoursல ப்ரெசென்ட் பண்ண முடியும். இது இந்த ரெண்டும் முக்கியம் ராஜா, இந்த ரெண்டும் முக்கியம். இதை வந்து ரிலாக்ஸா பண்ணும், அது ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா பண்ணக்கூடாது. ஸோ அதனாலதான் இந்த ஷெட்யூல கொஞ்சம் ரிலாக்ஸாவே கொடுத்துருக்கேன். ஓகேவா, நீங்க படிக்கிற டைம்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம படிங்க, இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணி படிங்க, கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. அதுக்கு நாங்க 100% என்ன பண்றோம், உறுதி கொடுக்குறோம். சரிங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோ வந்து என்ன பண்ணலாம், உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு டெமோ வீடியோஸ், மெட்டீரியல்ஸ், ஷெட்யூல், என்னங்கிற ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் சொல்லணும். உங்களுக்கு அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ராஜா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதனுடைய பார்ட் 2 வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.